தெய்வத்தின் குரல். அரசு, அரசும் மதமும், தர்ம சக்கரம், பகவானின் அருட்சூச்சகம். நமது பாரத நாடு விடுதலை அடைந்திருக்கும் இத்தருணத்தில் இந்த புராதன நாட்டு மக்கள் யாவரும் ஒரே மனத்துடன் ஸ்ரீ பகவானை மனதுருகி துதிக்க வேண்டும். நமக்கு மேன்மேலும் மனோபலத்தையும் தொன்று தொட்டு நமது நாட்டின் தனி சிறப்பாக உலகம் முழுவதிலும் பெருமை பெற்று தந்துள்ள ஆத்மீக துறையில் நாம் நன்கு ஈடுபட சக்தியையும் கொடுத்தருளுமாறு வேண்டுவோம். அவரது அருளால் தான் நமக்கு கிடைத்திருக்கும் இச்சுதந்திரத்தை நாம் உண்மையான சுதந்திரமாக காப்பாற்றி கொள்ளவும், அதன் வழியே நமது நாட்டினர் மட்டுமல்லாது உலகின் கண்ணுள்ள எல்லா மக்களும் நிறைவாழ்வு என்பதன் நிரந்தரமான ஆனந்தத்தை பெற உதவி செய்யவும் முடியும். பாக்கியவசமாக நமது சுதந்திர பாரதத்தின் கொடிக்கு நடுவில் நடுநாயகமாக பகவானது தர்மஸ்வரூபமான சக்கரம் இடம்பெற்றிருக்கிறது. இக்கொடியின் அமைப்பை திட்டமிட்ட தலைவர்களின் கருத்து வேறு விதமாக இருப்பதாக தோன்றினாலும் கூட, நாமோ பகவானே இந்நாட்டின் உயர்நிலை, அவரை சுற்றியே பிரஜைகளின் வாழ்க்கை முழுதும் படர்ந்திருப்பதுதான் என்பதை நமக்கு நினைவூட்டவும், அவரது காப்பு சுதந்திர பாரதத்திற்கு எப்போதும் உண்டு என்று காட்டும் முகமாகவும் தான் அவரது இத்தர்ம சக்கரம் நமது கொடி நடுவில் இடம்பெற கருணை கூர்ந்திருக்கின்றார் என எண்ணுகிறோம்.